Hello friends, in the video we will talk about the title of the name Area 51. Celebrate in the Area 51 Nangara, Pera Matu Kelvi Patrapanga. Celebrate in the Area 51 Apathi, Nalave Terjurpanga. Ana Naria Pair, Area 51 Nangara, Varte Okuda Kelvi Patrakamatanga. Aungal Kagada, World Most Mysterious and Secret Place Ana, Area 51 Patana, in the video. Ipavanga, in the video Kulapolam. இப்ப இந்த ஏரியா 51 என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஏரியா 51 எங்க இருக்குன்னு பார்க்கலாம். ஏரியா 51 அமெரிக்கால உள்ள நெவாடா டெசர்ட்டோட மைய பகுதியில், அதாவது லாஸ் வேஜஸ்க்கு நார்த் சைடுல தான் இந்த ஏரியா 51 இருக்கு. இந்த ஏரியா 51 அதிகமா ஏலியன்ஸ் அண்ட் பறக்கும் தட்டுன்னு சொல்ற அன்ஐடென்டிஃபைடு ஃபிளையிங் ஆப்ஜெக்ட், அணு ஆயுத சோதனைன்னு சொல்ற நியூக்ளியர் வெப்பன் டெஸ்ட் அண்ட் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் இதோட கம்பேர் பண்ணி பேசுவாங்க. இப்போ இந்த ஏரியா 51 பத்தி டீட்டெயிலா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஏரியா 51 பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா 1947க்கு டிராவல் பண்ணணும். 1947ல நியூ மெக்சிகோல உள்ள ரோஸ்வெல் சிட்டியில ஒரு ஃபார்மரோட நிலத்துல ஏதோ ஒரு வித்தியாசமான பொருள் வானத்துல இருந்து பறந்து வந்து விழுந்ததை அந்த ஃபார்மர் பார்க்கறாரு. அது கீழே விழுந்த உடனே அதை போய் பக்கத்தில் பார்க்கும்போது அது ரவுண்டான ஷேப்பில் விசித்திரமாக இருந்ததுனால அதை பற்றி அந்த ஊர் மக்கள் எல்லாத்துட்டையும் அந்த ஃபார்மர் சொல்லுறாரு. அந்த மக்கள் எல்லாம் உடனே வந்து கீழே விழுந்த அந்த பொருளை பார்த்துட்டு நாங்களும் இதை வானத்தில் பறக்கும்போது பார்த்தோம்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி அவங்க பேசும்போது இது உலகத்தில் உருவாக்கப்பட்ட பொருள் மாதிரியே தெரியலை, இது வேற்றுக்கரக மனிதர்களோட பொருளாக இருக்கலாம்னு ஒருத்தவங்க கூட ஒருத்தவங்க பேசிக்கிட்டாங்க. இந்த விஷயம் யூஎஸ் கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்ச பிறகு உடனே அங்கே வந்து கீழே விழுந்த அந்த பொருளை எடுத்துகிட்டு போய் ரிசர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்க அந்த பொருளை எடுத்துகிட்டு போய் ரிசர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ண இடம் தான் ஏரியா 51. ஆனால் அப்போ அவங்க ரிசர்ச் பண்ணும்போது அந்த இடத்தோட பேர் ஏரியா 51 இல்லை, நெவாடா டெஸ்ட் அண்ட் ட்ரைனிங் ரேஞ்ச். ஆனால் அப்போ உள்ள காலகட்டத்தில் இருந்த அந்த மக்கள் அதை ஏரியா 51 சொல்ல மாட்டாங்க. யூஎஸ் கவர்மெண்ட் மக்களுக்கு தெரியாமல் அந்த இடத்துல சீக்ரெட்டாக வேற்றுக்கரக மனிதர்களோட தொடர்பில் இருக்காங்கன்னு தான் சொல்லுவாங்க. 1950ஸில் இருந்த நிறையா மக்கள் ஏரியா 51 பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் பனிப்போர் நடக்கிற அந்த காலகட்டத்தில் அமெரிக்கா அணு ஆயுதங்களை சோதனை செய்கிறதுக்காகவும் அதை டெவலப் செய்கிறதுக்காகவும் தான் ஏரியா 51 1955 உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இன்னும் பெரும்பாலான மக்கள் மற்றும் ரிசர்ச்சர்ஸ் ஏரியா 51 பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, வேற்றுக்கிரகத்தில் இருந்து பூமிக்கு வந்த நிறையா ஏலியன்ஸோட டெட் பாடிஸை ஏரியா 51க்குள்ளே மறைச்சி வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இதுக்கு வலு சேர்க்குற விதமாக தான் 1995 ஏலியன்ஸை பற்றின ஒரு வீடியோ லீக் ஆகி ஏலியன்ஸ் எல்லாம் உண்மையானு எல்லா மக்களையும் அதிர்ச்சியில் ஆழ்த்துச்சு. ஏலியன்ஸை பற்றின அந்த வீடியோவில் டாக்டர்ஸ் ஒரு ஏலியனோட டெட் பாடியை ஆட்டாப்சி பண்ணுற மாதிரி காமிச்சிருந்தாங்க, அதாவது உடற்கூறு ஆய்வு பண்ணுற மாதிரி காமிச்சிருந்தாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது 1995 இன்டர்நெட்டில் லீக் ஆன சென்சார்டு ஏலியன் ஆட்டாப்சி வீடியோ. இந்த வீடியோ இன்டர்நெட்டில் லீக் ஆன பிறகு இதை பற்றி யூஎஸ் கவர்மெண்ட்டை கேட்டப்ப, ஏலியன்ஸ்னு ஒன்று இல்லவே இல்லை, இது எல்லாம் மனிதர்களோட கற்பனை, ஸோ இந்த வீடியோ ஃபேக்னு ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சு வச்சுட்டாங்க. நெக்ஸ்ட்டு 1997 ஏரியா 51 பற்றி இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. அது என்னன்னா, அமெரிக்காவில் உள்ள ஒரு ரேடியோ ஸ்டேஷனில் கோஸ்ட் டு கோஸ்ட் ஏஎம்னு ஒரு டாக் ஷோ நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போ அவங்களுக்கு ஒரு கால் வருது. அவங்க அந்த கால் அட்டன் பண்ணி பேசும்போது ஒருத்தவர் ரொம்ப பயந்துக்கிட்டே, நான் உங்ககிட்ட ஏரியா 51 பற்றி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னு பேச ஆரம்பிக்கிறாரு. அப்படி அவர் பேச ஆரம்பிக்கும்போது ரொம்ப பயந்துக்கிட்டே, நான் ஏரியா 51 ஒர்க் பண்ணுற ஃபார்மர் எம்ப்ளாயி, நான் இப்போ மெடிக்கல் லீவு போட்டு வந்திருக்கேன், எப்படியாவது இந்த நாட்டை விட்டு தப்பிச்சு போகணும், எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரிலன்னு சொன்னார். அப்படி அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த ரேடியோ ஸ்டேஷனில் மட்டும் இல்லாமல் அமெரிக்காவில் உள்ள எல்லா ரேடியோ ஸ்டேஷன்லேயும் மற்றொரு ரேடியோஸ்லேயும் ஒரு கிராஷ் சவுண்டு ஏற்படுது. கிராஷ் சவுண்டுனா என்னென்னா, நம்ம டிவி பார்க்கும்போது திடீர்னு இறையிற சவுண்டு கேட்கும்ல, அதுதான் கிராஷ் சவுண்டு.
தொடர்ந்து 10 நிமிஷத்துக்கு அந்த கிராஷ் சவுண்டு கேட்டுக்கிட்டே இருந்ததுனால அவர் பேசினது சரியாவே கேட்கல. அண்ட் அவரோட காலும் கட் ஆகிருச்சு. இந்த சம்பவத்தை பார்த்த பிறகு நிறையா மக்கள் மற்றும் ரிசர்ச்சர்ஸ் இதை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் ஏரியா 51 பற்றி பேசினதுனால தான் அதை யாரும் கேட்கக்கூடாதுன்னு யூஎஸ் கவர்மெண்ட் தான் அந்த கிராஷ் சவுண்டு வர வச்சு அதை யாரையும் கேட்க விடலை அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் பேசுனதோட கால் ரெக்கார்டு யூடியூப்லேயே இருக்குது, பார்க்கணும்னா சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்படி ஏரியா 51 பற்றி நியூஸஸ் எல்லாம் பரபரப்பாக போய்கிட்டு இருக்கிற அந்த சமயத்தில் தான் பாப் லேசர்னு ஒருத்தவர் தான் 1989 ஏரியா 51 ஒர்க் பண்ணதாகவும், அங்கே அவர் ஏலியன்ஸோட ஸ்பேஸ் கிராஃப்டை ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணதாகவும் வாலண்டியராக போய் நியூஸ் சேனலுக்கு நியூஸ் கொடுத்தாரு. ரிவர்ஸ் இன்ஜினியரிங்னா என்னென்னா, ஏற்கனவே உருவாக்கப்பட்ட ஒரு பொருளை பிரித்து அதை எப்படி மேக் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிறது தான் ரிவர்ஸ் இன்ஜினியரிங். நெக்ஸ்ட் அவர் என்ன சொன்னார்னா, ஸ்பேஸ் கிராஃப்ட்டுக்கு தேவைப்படுற ஆன்டி கிராவிட்டி டெக்னாலஜிக்கு எலமெண்ட்ஸ் 115 ஒரு தனிமத்தை தான் ஏரியா 51 உள்ளவங்க யூஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னார். இவர் இந்த நியூஸை நியூஸ் சேனலுக்கு கொடுத்த பிறகு ஏரியா 51 மற்றும் ஏலியன்ஸை பற்றின ஆர்வம் மக்களுக்கு இன்னும் அதிகமாச்சு. தொடர்ந்து அவர்கிட்ட விசாரித்தப்ப அவர் MIT ஒரு காலேஜில் படித்தாருன்னு சொன்னார். ஆனால் அந்த MIT போய் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணும்போது இவர் படித்ததுக்கான ரெக்கார்ட்ஸ் எதுவுமே இல்லை. அடுத்து நிறையா மக்கள் பாப்லேசரை பற்றி என்ன சொன்னாங்கன்னா, இவர் MIT படித்தேனுங்கிறதே பொய் சொல்கிறாரு, ஸோ இவர் ஏரியா 51 பற்றி சொன்னதில் எந்த உண்மையும் இருக்காதுன்னு சொன்னாங்க. அதுக்கு பாப்லேசர் என்ன சொன்னாருன்னா, நான் MIT தான் படித்தேன், கவர்மெண்ட் தான் நான் சொல்கிறத பொய்னு ப்ரூவ் பண்ண என்னோட ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் மறைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னார். பாப்லேசர் இப்படி சொன்ன பிறகு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அவரை நம்ப ஆரம்பித்தாங்க. ஆனாலும் அவர் உண்மையை சொல்கிறாரா இல்லை பொய் சொல்கிறாரான்னு அவருக்கும் யூஎஸ் கவர்மெண்ட்டுக்கும் மட்டும்தான் தெரியும். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற நிறையா பேருக்கு பொதுமக்கள் ஏரியா 51 விசிட் பண்ண முடியுமான்னு ஒரு டவுட் வந்திருக்கும். அமெரிக்காவில் ஏரியா 51 பொதுமக்கள் விசிட் பண்ண அஃபிஷியலாக ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது. அந்த டூரிஸ்ட் பிளேஸ் நேம் தான் டிக்காபூ பீக். ஆனால் டிக்காபூ பீக்குங்கிற டூரிஸ்ட் பிளேஸ் ஏரியா 51 42 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. மக்கள் டிக்காபூ பீக்கிலிருந்து பெரிய பைனாகுலரை வச்சு ஏரியா 51 பார்த்தாலும் ஒன்றுமே தெரியாது. அந்த அளவுக்கு யூஎஸ் கவர்மெண்ட் ஏரியா 51 சீக்ரெட்டாக வச்சுருக்காங்க. ஏரியா 51 ஜானட்னு ஒரு கம்பெனியோட ஏரோப்ளேன் டெய்லி 5 times வரதா சொல்கிறாங்க. அந்த ஏரோப்ளேனில் 1000 எம்ப்ளாயீஸ் லாஸ் வேஜஸில் இருந்து ஏரியா 51 ஏரியா 51 இருந்து லாஸ் வேஜஸ்க்கும் போயிட்டு வராங்க. ஏரியா 51 எப்படி நேம் வந்துச்சுன்னு இந்த வீடியோ பார்த்த நிறையா பேர் நினைப்பீங்க. அமெரிக்கா அணு ஆயுதங்களை சோதனை செய்கிறதுக்காக ஏரியா 1 30 வரை ஏரியா 1, ஏரியா 2, ஏரியா 3 அப்படின்னு ஏரியா 30 வரை தனித்தனியாக பிரித்தாங்க. அதில் ஏரியா 15 தான் காலப்போக்கில் ஏரியா 51 மாறிச்சுன்னு சொல்லுவாங்க. ஏரியா 51 சொல்லப்படுற ஏரியா 15 மேலே இருந்து ஹெலிகாப்டர் வியூவில் பார்த்தா வெறும் தர மட்டும் தான் தெரியும். ஏன்னா ஏரியா 51 அண்டர் கிரவுண்டில் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஏரியா 51 அனுமதி இல்லாமல் யாரும் உள்ளே வரக்கூடாதுன்னு 1000 போலீஸ்காரங்க அதை சுற்றிலும் இருக்காங்களாம். ஏரியா 51 யாராச்சும் பக்கத்தில் இருந்து விசிட் பண்ணியிருப்பாங்களான்னு இந்த வீடியோ பார்க்குற நிறையா பேர் நினைப்பீங்க. அந்த இன்சிடெண்ட்டும் 2019 நடந்திருக்கு. மேட்டி ராபர்ட்ஸ்னு ஒருத்தவர் ஃபேஸ்புக்கில் ஸ்டோம் ஏரியா 51 ஒரு ஈவெண்ட் கிரியேட் பண்ணுறாரு. அந்த போஸ்ட்டில் அவர் என்ன போட்டிருந்தாருன்னா, September 20, 2019 3 AM 6 AM ஏரியா 51 நம்ம எல்லாருமே ஓடி போவோம். அவங்க நம்ம நிறையா பேர் ஓடுனா ஷூட் பண்ண மாட்டாங்க. அப்படி அவங்க ஷூட் பண்ணாலும் நம்மளில் யாராச்சும் ஒருத்தவங்க ஏரியா 51 போய் அங்கே என்ன இருக்குன்னு பார்த்துட்டு உலகத்துக்கு சொல்லிடுவாங்க அப்படின்னு அவர் போஸ்ட் பண்ணியிருந்தார். அதுக்கு சுமார் 20 லட்சம் பேர் அந்த ஏரியா 51 வரேன்னு ஓட் பண்ணியிருந்தாங்க. இந்த போஸ்ட்டை பார்த்துட்டு யூஎஸ் கவர்மெண்ட் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் யாராச்சும் உள்ளே வர ட்ரை பண்ணுனா நாங்கள் ஷூட் பண்ண தயங்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு ஃபேஸ்புக் ஈவெண்ட் கிரியேட் பண்ண மேட்டி ராபர்ட்ஸை நியூஸ் சேனல் பேட்டி எடுத்தாங்க. அப்போ அவர் என்ன சொன்னாருன்னா, நான் இந்த ஃபேஸ்புக் ஈவெண்ட்டை சும்மா ஜோக்குக்கு தான் கிரியேட் பண்ணேன், ஆனால் மக்களில் சில பேர் இதை சீரியஸாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னார். கடைசியாக September 20 வந்துச்சு. ஆனால் ஓட் பண்ண 20 லட்சம் பேர்லேருந்து 150 தான் அங்கே வந்தாங்க. அந்த 150 45 தான் ஏரியா 51 என்ட்ரன்ஸுக்கு முன்னாடி வர போனாங்க. அந்த 45 5 என்ட்ரன்ஸுக்கு பக்கத்தில் வர போனதுனால போலீஸ் அவங்கள அரெஸ்ட் பண்ணாங்க. அந்த என்ட்ரன்ஸ் ஏரியா 51 ரொம்ப பக்கத்துலலாம் இல்லை, 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருந்துச்சு. இன்னும் 10 கிலோமீட்டர் அந்த என்ட்ரன்ஸை தாண்டி அவங்க போனால் தான் அவங்க ஏரியா 51 பார்க்க முடியும். ஸோ கடைசியாக ஸ்டோம் ஏரியா 51 ஈவெண்ட் ஃபெயிலியர் ஆகிருச்சு. அந்த 150 மீதமுள்ளவங்க ஏரியா 51 இருந்து 33 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் உள்ள ராச்சேல்னு ஒரு டவுனில் உள்ள மக்களோட ஸ்டோம் ஏரியா 51 ஈவெண்ட்டில் மியூசிக் கான்சர்ட் பண்ணிவிட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க.
இந்த வீடியோ பார்க்கும்போது யாருக்கெல்லாம் ஏரியா 51 பற்றின க்யூரியாசிட்டி அதிகமாச்சு அவங்களாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.